ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 2.42 தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 9.3.1 அண்ட் எக்ஸட்ரா என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பை காண்கன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வரணும்னா, உங்களுக்கு டிஎன் ஃபார்முலா ஞாபகம் வரணும். இப்போது நான் பெருக்குத்தொடர் வரிசைக்கு டிஎன் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. இதுதான் டிஎன்னுடைய ஃபார்முலா பெருக்குத்தொடர் வரிசைக்கு. அப்போது நமக்கு எப்பவுமே கொடுத்துருக்குற நம்பரில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதுதான் முதல் உறுப்பு. 9.3.1 அண்ட் எக்ஸட்ரானா எப்பவுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பர் தான் நம்மளுக்கு முதல் உறுப்பு. அப்படி இல்லைன்னா இது T1 சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் T2, தேர்டு T3. இப்போது இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ எனக்கு 9, முதல் உறுப்பு எது இருக்கோ அதுதான் என்னென்னு ஏன் எழுதுவேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 9, ஆர் ஈக்குவல் டு T2/T1. இது ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ T2/T1னா T2 வேல்யூ 3/T1 வேல்யூ 9. அப்போ 3 3 3 3 9. ஆருடைய வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 1/3. ஓகேங்களா, இப்போது 1/3 தெரிஞ்சு போச்சு. இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். T8 ஈக்குவல் டு ஏ உடைய வேல்யூ 9 அண்ட் ஆர் உடைய வேல்யூ எனக்கு எவ்வளோனா 1/3 பவர். இப்போ இதுக்கு பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n மைனஸ் 1. அப்போ 8 - 1 எழுதணும். அப்போ 9 × 1/3, 8 1 போச்சுன்னா 7. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/3 7 times எழுத போகிறேன். 7 times எழுதி அடிச்சுக்கலாம். 9 × 1/3 × 1/3 × 1/3 × 1/3 × 1/3 × 1/3 × 1/3 2 4 6 × 1/3 7 times போட்டாச்சு. 1 3 = 3, 3 3 = 9. அப்போ 1 3 = 3, 3 3 = 9. மீதி எத்தனை இருக்கோ அதை மல்டிப்புள் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது இந்த 3 3 பகுதியெலாம் சமமாக இருக்குது. அப்போ தொகுதியெலாம் சமமாக இருக்குது. அப்போ பகுதியில் பார்க்கலாம், 3 3 9. அப்போது 9 3 27, 27 3 எவ்வளோன்னு பாருங்கள். 27 × 3, 7 3 21, 3 2 6 7 8 81 × 3 அதை மல்டிப்புள் பண்ணலாம். 4 3 3, 8 3 24. அப்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1/243 கிடைக்குது. 8வது உறுப்புக்கான ஆன்சர். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.